அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் லைட்ஸ் ஆஃப். இன்றைக்கி பங்களாதேஷில் இருக்க ஒரு ஃபேமஸான ஒரு மீடியா தி டெய்லி சன் என்று அழைக்கப்படும் அந்த மீடியா வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது கேட்கும் போது எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்தில் இப்போவுமே ஒரு லாஜிக் ஒன்று இருக்குது. அது என்னதுன்னா, அதிகமாக இயற்கை வளம் உங்கள் பகுதிகளில் இருக்கா, ஸோ நிச்சயமாக நீங்கள் ஏழ்மையாக தான் இருப்பீங்க. பிகாஸ் உங்கள் பகுதிகளை சுற்றி அதிகமான இயற்கை வளம் இருக்கும்போது உங்கள் பகுதிக்கிட்ட இந்த உலகத்தோட பல முக்கியமான பவர்ஃபுல்லான நாடுகள் வருவது வழக்கம். வந்து சும்மா இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. பலவிதமான உலக அரசியல் பண்ணி அங்கே ஒரு மிகப்பெரிய போரே கிரியேட் பண்ணிடுவாங்க. அதற்கு உதாரணங்கள் பல, மிடில் ஈஸ்ட் மற்றும் பலோஜிஸ்தான். இன்னைக்கு பலோஜிஸ்தானை பற்றியான பல உண்மைகளை பங்களாதேஷோட தி டெய்லி சன் என்று அழைக்கப்படும் அந்த மீடியா ரொம்ப கிளீனாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தி டெய்லி சன் என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் நாட்டோட ஜென்ரல் ஆர்மி ஆஃபீஸரே எங்ககிட்ட நேரடியாக ஒரு பேட்டி கொடுக்கும்போது அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார், அதாவது ஒத்துக்கிட்டார். இது மாதிரி நான் சைனீஸ்கிட்ட இருந்து காசு வாங்கினேன், எதற்காகனா என் ஃப்ரீடம் ஆன் ஸ்ட்ரகிள் இன் பலோஜிஸ்தான். இதற்கான அர்த்தம் என்னதுன்னா, சைனீஸ் வந்து நேரடியாகவே பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்தது மட்டும் இல்லாமல் 6 மந்த் டைம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 6 மாதத்துக்கு முன்பே நீங்கள் பலோஜிஸ்தான் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனையை உடனே நீங்கள் சால்வ் பண்ணியாக்கணும், அதாவது அங்கே நடக்கக்கூடிய போராட்டத்தை நீங்கள் உடனே தடுத்து நிறுத்தணும். பிகாஸ் சைனீஸ்க்கு பலோஜிஸ்தான் வந்து ஒரு முக்கியமான பகுதி. 2 விதத்தில் பலோஜிஸ்தான் மட்டும் சைனாவோட முழு கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா சைனாவால் ரொம்ப ஈஸியாக காதார் போட்டை பயன்படுத்தி மிடில் ஈஸ்ட்லேருந்து எடுத்துன்னு வர எண்ணெயை வந்து பாகிஸ்தான் வழியாகவே அவங்க சைனீஸ்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இல்லாட்டி அவங்க இந்திய பெருங்கடல் மற்றும் தென்சீன கடல்லாம் அவங்க சுற்றின்னு தான் போகணும். இந்த மாதிரி இந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பலோஜிஸ்தான் ஆக்கிரமிக்க சைனீஸ் ரொம்ப விரும்புகிறாங்க. இது ஒரு பக்கம் ரீசனாக இருந்தாலும் பலோஜிஸ்தானில் எக்கச்சக்கமான இயற்கை வளம் இருக்குது. ஸோ அந்த இயற்கை வளத்தை பேஸ் பண்ணி தான் பாகிஸ்தானில் பல விதமான சுரண்டல்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் பாகிஸ்தானும் அதை கண்டுக்க மாட்டாங்க. இன்றைக்கி பலோஜிஸ்தானில் பாகிஸ்தான் மக்களோட பாப்புலேஷனை விடவே அதிகமான சைனீஸ் ஒர்க்கர் தான் இருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் ஒன்று பண்ணியிருக்காங்க. சைனா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாங்கமே நேரடியாக பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுத்து அங்கே நடக்கக்கூடிய போராட்டத்தை தடுத்து நிறுத்த சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அங்கே இருக்க மக்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் அரசாங்கம் இந்தளவுக்கு கொடுமை பண்ணுறாங்க. ஸோ எங்களை ஒரு தனி நாடாக அறிவிங்கன்னு சொல்லிட்டு பலோஜிஸ்தான் மக்கள் பல ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டுதான் இருக்காங்க. நிச்சயமாக இந்த டாப்பிக்கை பற்றி யுனைடட் நேஷன்ஸில் பேசணும். அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, இந்தியா போன்ற பல முக்கியமான நாடுகள் இதை பற்றி பேசினா மட்டும்தான் சைனீஸ்க்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிக்க முடியும். ஏற்கனவே அமெரிக்கன்ஸ் வந்து சைனீஸ் மேலே ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க. பிகாஸ் தென்சீன கடலில் அமெரிக்கன்ஸ் நேரடியாக அதை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இங்கிலாண்டும் சைனா மேலே ஒரு கடுமையான ஒரு கோபத்தில் இருக்காங்க. ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய அத்தனை சைனீஸ் சிட்டிசன்ஸ் வந்து யாரெல்லாம் இங்கிலாந்து நாட்டோட சிட்டிசன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கோ அது எல்லாமே செல்லாது, நீங்கள் எல்லாருமே சீனாவோட குடிமகன்கள் சொல்லிட்டு சைனீஸ் அதிரடியாக அறிவிச்சிட்டாங்க. இதை கேட்ட உடனே இங்கிலாந்து அரசாங்கம் ரொம்பவே அதிருப்தி மற்றும் கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் நல்ல டைம்னு நான் சொல்ல வரல. இந்த டைமில் பலோஜிஸ்தான் நடக்கக்கூடிய அந்த இஷ்யூவை நம்ம சைனீஸை நிச்சயமாக கார்னர் பண்ணியே ஆகணும். அங்கே இருக்க மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொண்டு வர வேண்டும். ஒரு பக்கம் நம்ம இந்த மாதிரி செய்திகள் கேட்கும் போது, அதே சமயத்தில் இராணுவத்திலையும் இப்போ சைனா வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு முக்கியமான உதவி ஒன்று பண்ணியிருக்காங்க. சைனா மற்றும் பாகிஸ்தானுக்கு 70 ஆண்டு காலம் அந்த நட்பு, அதாவது அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவை முன்னிட்டு சைனீஸ்க்கு சொந்தமான Type 054A என்று அழைக்கப்படும் ஒரு முக்கியமான ஃப்ரைகிரேட் வார்ஷிப் இப்போ இந்த வார்ஷிப்பை பாகிஸ்தானுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 2017 இதற்கான ஒப்பந்தம் போடப்பட்டது. ஏற்கனவே ஒரு போர்க்கப்பல் அங்கே கொடுத்துட்டாங்க, இது வந்து 2வது போர்க்கப்பல். ஸோ இதால் ஒரு சப்சர்ஃபேஸ் மற்றும் ஆன்டி ஏர் வெப்பன்ஸ் போன்ற பல முக்கியமான டெக்னாலஜி இந்த போர்க்கப்பலில் இருக்குது. கூட இதால் ஒரு ஹெலிகாப்டர் கூட சுமந்து செல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பலில் ஒரு முக்கியமான சூப்பர்சோனிக் ஏவுகணையை பயன்படுத்துகிறாங்க, YJ-12. இந்த ஏவுகணை எக்ஸாக்டாக இந்தியா உருவாக்கின பிரம்மோஸ் ஆன்டிஷிப் மிசைலுக்கு நிகரான சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு சைனீஸ் நம்புகிறாங்க. ஸோ YJ-12 ஆன்டிஷிப் மிசைல் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சிவிக்ஸ் கூட இந்த கப்பலில் இருக்குது, க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம் சொல்லிட்டு அறிவிப்பாங்க. ஸோ இந்த விதமான ஏரியல் டார்கெட் வந்தாலும் அது உடனே தாக்கி அழிக்கக்கூடிய திறன் இந்த சிவிக்ஸ் கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் ஹெலிகாப்டரை லேண்ட் பண்ண முடியும், இன்னொரு பக்கம் ஏவுகணையை செலுத்த முடியும், இன்னொரு பக்கம் சிவிக்ஸ் போன்ற முக்கியமான கன்னும் இந்த கப்பலில் பொருத்தப்பட்டிருக்கு. இப்படி பல விதமான நவீனமான கருவிகள் மற்றும் நவீனமான ஆயுதங்கள் கொண்டு இந்த ஃப்ரைகிரேட் 2வது கப்பலை இப்போ சைனீஸ் பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த செய்தி, அமெரிக்காவோட ஒரு முக்கியமான அனலிஸ்ட் கிறிஸ் பிக்கர், இவர் வந்து Hawkey 360 என்று அழைக்கப்படும் ஒரு சேட்டலைட் இமேஜரி நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு. இந்தியாவை பேஸ் பண்ணி பல முக்கியமான செய்திகளை இந்தியா டுடேக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு. ஸோ கிறிஸ் பிக்கர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்தியாவோட எல்லைகளை பல நாட்களில் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். சைனீஸ் முக்கியமாக July 2020 பிறகு ரொம்பவே ஆக்டிவாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக தோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் நடந்த பிறகு 2017-18 பிறகு சைனீஸ் வந்து இந்தியாவோட பல முக்கியமான எல்லைகளில் பல விதமான மாற்றம் மற்றும் பல ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முதல்ல இந்த இமேஜஸை பாருங்கள்.
இந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப டீட்டெயிலாக புரியும். சைனா வந்து தொடர்ச்சியாக பல விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஈடுபட்டுருக்காங்க. 2017 அந்த டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃபுக்கு பிறகு பல பகுதிகளில் சைனீஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நேற்றைய தினம் ஒரு செய்தி ஒன்று ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நகுலா சிக்கிம்க்கு பக்கத்தில் இருக்க அந்த பகுதிகளில் சைனா வந்து பல விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. கிறிஸ் பிக்கர் இந்த அமெரிக்கோட இந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று காமிக்கிறார். இந்த ஃபோட்டோ நீங்களே பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, செல்ஃப் ப்ரொபோல்டு ஹவு இட் சார். ஸோ இது வந்து பார்க்க ஒரு சின்ன ஆர்டினரி கன் மாதிரி இருக்கும். ஸோ சைனீஸ் வந்து செல்ஃப் ப்ரொபோல்டு டேங்க் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மற்றும் சாம் சிஸ்டம். ஸோ சைனா தொடர்ச்சியாக சைனீஸோட மிலிட்ரி இருந்து இயங்கக்கூடிய ஆயுதங்கள் மற்றும் சைனோட இராணுவம் இல்லாமல் இயங்கக்கூடிய ஆயுதங்களை பல விதமாக அவங்க டிப்ளை பண்ணினே வராங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பல ரோட் கனெக்டிவிட்டியும் அவங்க கொடுத்துனே இருக்காங்க. ஸோ சைனீஸ் இஸ் பிளானிங் பிக். அதாவது நீங்கள் சைனாவை தொடரணும்னா முதல்ல டிபெட்டில் இருக்க சைனீஸோட ஆயுதங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு ஒரு இன்டெரக்டான ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்குறாங்க. பிகாஸ் சைனீஸ் இது இத்தனையும் பண்ணால் மட்டும்தான் அவங்க இந்தியாவை ஃபேஸ் பண்ணக்கூட முடியும். ஏன்னா ஒரு போர் வரும் சமயத்தில் சீனாவுக்கு எதிராக இந்தியாவோட மொத்த இராணுவம் கூட திரும்ப முடியும். ஆனால் அது சைனாவில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியாது. பிகாஸ் சைனீஸோட டெரிட்டரி ரொம்பவே பெருசு. ஓகே, ஒரு பக்கம் இந்த செய்திகள் வரதை பார்த்து நீங்கள் யாருமே அச்சப்படாதீங்க. பிகாஸ் இதற்கான ப்ரிப்பரேஷன் இந்திய இராணுவமும் தொடர்ச்சியாக ஈடுபட்டுதான் இருக்காங்க. லாஸ்ட் வீக் கூட நம்ம தமிழ் லைட் சப்ல ஒரு செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்திய விமானப்படை உருவாக்கிய புதிய கவசம் சொல்லிட்டு. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சைனீஸ் நம்ம இந்தியாவோட ஒரே ஒரு பேஸை அழிக்க அங்கே இத்தனை பேலஸ்டிக் மிசைலை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ சைனீஸ்க்கு அங்கே எக்கச்சக்கமான டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அந்த டிஸ்அட்வான்டேஜை அட்வான்டேஜாக மாற்றுறதுக்காக மட்டும்தான் சைனீஸ் இப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தவிர ஜியாகிரபிக்கலாக பார்க்கும்போது ஒரு போர் வரும் சமயத்தில் அந்த போரில் இந்தியாவுக்கு வெற்றி பெற தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்த செய்தி, குவாட் அமைப்பை பற்றி அமெரிக்கன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பீடன் அவர்களுக்கு கீழே இருக்க ஆட்சி வந்து ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னதுன்னா, இண்டோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜி வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. அதில் இந்தியா தான் அமெரிக்கன்ஸ் ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா இப்போ ஓப்பனாகவே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நாளுக்கு நாள் பீடன் அவர்களுக்கு கீழே இருக்க டீமும் இந்தியாவை இப்போவுமே க்ளோஸாக வச்சுக்க தான் விரும்புகிறாங்க. ஓகே, Q&A செஷன். முதல் கேள்வி, அப்துல் ரஹ்மான் ப்ரோ, வை ஆர் வி யூஸிங் டாட்ரா ட்ரக்ஸ் ரஷ்யன் மேட் இன்ஸ்டெட் ஆஃப் இந்தியன் மேட் ட்ரக்ஸ் மிசைல் சிஸ்டம்? ஓகே, ஆக்சுவலாக இந்தியா வந்து பல நாட்களாக டாட்ரா ட்ரக்ஸ் அந்த ட்ரக்ஸை தான் நம்ம அக்னி மற்றும் பிருத்திவி போன்ற பேலஸ்டிக் மிசைல்ஸை சுமந்து செல்ல பயன்படுத்துவோம். பட் இப்போது நம்ம இந்தியாவோட நிறுவனமான டாட்டா ட்ரக்ஸ் அதை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த டாட்ரா ட்ரக்ஸ் இந்த ரஷ்யன் மேட் ட்ரக்ஸ் மேலே பல விதமான கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஆமாங்க, இதை வந்து இந்தியாவோட ஆர்மி சீஃப் ஜென்ரல் VK சிங் அவர்கள் இதில் ஒரு சின்ன ஊழல் வழக்கில் மாட்டிருக்காருன்னு சொல்லிட்டு கூட ஒரு கட்டத்தில் ஒரு சில செய்திகள் வர ஆரம்பிச்சுது. ஸோ அதற்கான ஆய்வு CBI பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போது நம்ம இந்தியாவோட அரசாங்கம் வந்து இந்த மாதிரி மிசைல் சிஸ்டம் மற்றும் ரீசெண்டாக ஆகாஷ் NG கூட இந்தியாவால் உருவாக்கப்பட்ட டாட்டா நிறுவனமோட ட்ரக்கை தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்தியா வந்து அது இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. டாட்ரா ட்ரக்ஸ் பதிலாக டாட்டா நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ட்ரக்ஸ் தான் இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்த செய்தி, ப்ரோ ஹாய் ப்ரோ, வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைட்ரஜன் பாம் அண்ட் அட்டாமிக் பாம்? சூப்பரான ஒரு கேள்வி. ஹைட்ரஜன் பாம் அட்டாமிக் பாம்க்கு இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது ஹைட்ரஜன் பாம் வந்து ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன், அதே மாதிரி அட்டாமிக் பாம் வந்து ஒரு நியூக்ளியர் ஃபிஷன். ஸோ நியூக்ளியர் ஃபியூஷனுக்கும் நியூக்ளியர் ஃபிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு +1 +2 நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு அட்டாமை செப்பரேட் பண்ணும்போதும் ஒரு அட்டாமை நம்ம சேர்க்கும் போதும் அந்த மாதிரி ப்ராசஸை தான் நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் அதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இது இரண்டு பாம்பில் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாம்னா ஹைட்ரஜன் பாம்னா, அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா நியூக்ளியர் எக்ஸ்பர்ட், ஸோ நியூக்ளியர் பேஸ்ட் ஒரு விஞ்ஞானியை சொல்லியிருக்காரு. அவரோட பேர் வந்து எட்வர்ட் மோஸ். ஹைட்ரஜன் பாம் வந்து 1000 times மோர் பவர்ஃபுல் தேன் அ நியூக்ளியர் பாம். பிகாஸ் ஹைட்ரஜன் பாம் வந்து இன்டென்ஸ் எக்ஸ்ப்ளோஷன் கொடுக்கும், ஆனால் நியூக்ளியர் பாம் வந்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஏற்பட்டாலும் அதிலிருந்து வரக்கூடிய வெப்பம் வந்து ஹைட்ரஜன் பாம்பில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் பாம் இஸ் மோர் டேஞ்சரஸ். உலகத்தில் 3 கிட்ட மட்டும்தான் ஹைட்ரஜன் பாம் இருக்குது, பிரிட்டன், US அண்ட் ரஷ்யா. நார்த் கொரியன்ஸ் கிட்டே கூட இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புகிறாங்க. பட் சைனீஸும் அதை உருவாக்கினாங்க சொல்லிட்டு ஒரு சில செய்திகள் வர ஆரம்பிச்சது. பட் அதை எல்லாமே கன்ஃபார்ம்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்த செய்தி, குரு பிரகாஷ் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அவர் DRDO 40mm ட்ரோன். ஓகே, 40mm ட்ரோன். ஓகே, இது வந்து ஒரு சின்ன ட்ரோன் ப்ரோ. இது ஒரு டாக்டிக்கல் ட்ரோனாக பயன்படுத்த முடியும், மைக்ரோ டாக்டிக்கல் ட்ரோனுன்னு சொல்லிட்டு அழிப்பாங்க. 40mm இந்த ட்ரோனை வந்து ஒரு கிரனேட் லான்ச்சர்லேருந்து நம்ம செலுத்த முடியும். இதால் 40 minutes தொடர்ச்சியாக சர்வே பண்ண முடியும். இதை பயன்படுத்துகிற ஒரே ஒரு காரணம் ISR தான், இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ் அண்ட் ரெக்கனசன்ஸ். ஸோ எதிரிகளை பற்றி அவங்க இந்த நாட்டுக்கே தெரியாமல் ஒரு சின்ன சின்ன ட்ரோன்ஸை பயன்படுத்தி நம்ம உழவு பார்க்கத்தான் இந்த ட்ரோன்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம், இந்த ட்ரோன்ஸ் நம்ம உருவாக்குறோம். ஓகே, அடுத்த க்வெஸ்சன்ஸ். ஓகே, நம்ம கேட்கலாம். ஒரு ஆடியோ அனுப்பியிருக்காரு ப்ரோ. லாக்கிட் மார்ட்டின்னு அப்புறம் டாட்டா அவங்க ஜாயின்ட் கொலாபரேஷன் பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறையா தப்பாக மிஸ் ஆயிட்டேன். நான் எந்த இது பண்ண ரிப்ளை இல்லை.
ப்ளீஸ் சொல்லுங்க ப்ரோ. ஓகே, ராதாகிருஷ்ணன் எம் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடுச்சு. டாடா லாக்கிட் மார்ட்டின் இந்த இரண்டு நிறுவனத்தோட அந்த கொலாபரேஷன் பற்றி கேட்குறாரு. ஆக்சுவலாக 2017 ஒரு செய்தி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அது என்னதுன்னா, லாக்கிட் மார்ட்டின் கூட இணைந்து டாடா வந்து F-16 பிளாக் வந்து செய்ய போகிறதுக்கான ஒரு திட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. இன்றைக்கு இருக்கும் அப்படி தான் இருக்காங்க. பட் இப்போ அதெல்லாம் மாறி C-130J போன்ற டிரான்ஸ்போர்ட் விமானத்துக்கான ஒரு சில பாகங்கள் வந்து டாடா வந்து லாக்கிட் மார்ட்டின் கூட கூட்டாக இணைந்து உருவாக்குறாங்க. பட் ஸ்டில் அந்த F-16 உருவாக்குறதுக்கான திட்டம் வந்து ஆன் பேப்பர்ஸ் தான், அது இன்னும் கன்ஃபார்ம் செய்யப்படலை. ஓகே, அடுத்த செய்தி, வினோத் குமார் SVK, ப்ரோ F-35 இந்தியா பை பண்ணியிருக்காங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, F-35 வந்து இந்தியன் சொன்ன நாம வாங்கலை. சுதர்ஷன் 6131, ஓகே பிரதர், திரிசூல் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், நிச்சயமாக அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு பதிவு பார்க்கலாம், இந்த பதிவு வாணாமே. பிரதர், ஒன் ஐடியா, எப்போ க்ரூஸ் மிசைல் நம்ம கண்ட்ரியை அட்டாக் பண்ண வருதோ நாம் ஒரு மிசைல் லான்ச் பண்ணி அந்த மிசைல் அதுக்கு நியர்பையில் போய் ஃப்ளாஷ் அவுட் பண்ண டைப் மிசைல் சாத்தியமா ப்ரோ? இந்த டெக்னாலஜி எக்ஸாக்டாக எலக்ட்ரோமேட்டிக் ரயில்கனில் பயன்படுத்துவாங்க. ஆக்சுவலாக இதே மாதிரி தான் எலக்ட்ரோமேட்டிக் ரயில்கனில் ஷார்ப்னல்னு சொல்லுவாங்க, அதாவது வெடிக்கும் துண்டுகள், சாரி சிதறும் துண்டுகள். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் நம்ம ஏற்கனவே பயன்படுத்திருக்கோம். ஃப்ளாஷை விடவே இந்த எலக்ட்ரோமேட்டிக் ரயில்கன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற ஒரு டெக்னாலஜி தான் ப்ரோ. ஸோ சூப்பர், நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரியுது டிஃபென்ஸில். நிச்சயமாக நீங்களாம் நம்ம நாட்டுக்கு DRDOல பணி செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நீங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்தியாவோட டிஃபென்ஸ் பற்றி கொஞ்சம் அதிகமாக படிங்க, கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி, நவீன் அவர்கள் கேட்டிருக்காரு, ப்ரோ இஸ்ரேல் இஸ் டெக்னாலஜி ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் இந்தியா இஸ் மாஸ் ப்ரொடக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட், தென் வை வி ஆர் நாட் கம்பைன் அண்ட் மேக் சம் பவர்ஃபுல் ஏர்க்ராஃப்ட் லைக் 5th and 6th generation? ஆக்சுவலாக ஒரு சின்ன உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, இஸ்ரேல் அந்த நாடே 5th தலைமுறை விமானத்தை வந்து அமெரிக்கன்ஸ் கிட்டே இருந்து தான் அதிகமாக வாங்குறாங்க. இஸ்ரேல் கிட்டே இருக்க ஒரே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னதுன்னா, இஸ்ரேல் வந்து எக்கச்சக்கமான சாம் சிஸ்டம் மற்றும் பலவிதமான மிசைல்ஸை உருவாக்கக்கூடிய டெக்னாலஜி இஸ்ரேல் கிட்டே இருக்குது. இந்தியன்ஸோட நாம பல ரகசிய டெக்னாலஜிஸை மட்டும்தான் இஸ்ரேல் கிட்டே ஷேர் பண்ணுறோம், இஸ்ரேல் கிட்டே இருந்து நம்ம வாங்குகிறோம் தவிர 5th தலைமுறை போர்மானம் சொல்லிட்டு வரும்போது அதோட பட்ஜெட் ரொம்பவே அதிகம். ஸோ இஸ்ரேலே ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கு அமெரிக்கன்ஸை நம்பி இருக்கும் போது நாம் எப்படி அவங்கக்கிட்ட போக முடியும்? ஸோ இங்கே பட்ஜெட் ஒரு முக்கியமான பாயிண்ட், இதுதான் ரீசனாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அடுத்த கேள்வி, ஹேண்ட்சம் 7, ஓகே ப்ரோ வாட் இஸ் நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ளீஸ் சே. நிச்சயமாக நீங்கள் +1 +2 ஸ்கூல் படிச்சிருந்தால் நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த வார்த்தையை. ஃபிஷன்னா பிளவுன்னு சொல்லுவாங்க, ஃபியூஷன்னா இணைவுன்னு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன ஹைட்ரஜன் பாம் வந்து ஃபியூஷன், அதாவது இணைவு. பல ஆட்டம்ஸ் வந்து ஒன்று சேரும்போது அது ஃபியூஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு அழிப்பாங்க, பல ஆட்டம்ஸ் வந்து பிரியும் போது அதை ஃபிஷன், அதை வந்து பிளவுன்னு சொல்லிட்டு அழிப்பாங்க. பிளவுக்கு பவர் அதிகமாக இணைவுக்கு பவர் அதிகமானு கேட்டிங்கன்னா, இணைவுக்கு பவர் அதிகம். ஃபியூஷனுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து சூரியன் தாங்க. ஸோ சூரியன் இந்தளவுக்கு வெப்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தினமுமே பார்க்குறோம். ஸோ ஃபியூஷன் ப்ராசஸ்க்கு அந்த வெப்பம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக தான் ஹைட்ரஜன் பாம் வந்து பிளாஸ்ட் ஆகும்போது அதிலிருந்து வரக்கூடிய வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. இன்றைக்கி Q&A செஷன் நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் பல கேள்விகள் இன்ஸ்டா மற்றும் கம்யூனிட்டி டேப்பில் நீங்கள் லாஸ்ட் வீக்கே போஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் நம்ம வரப்போகும் அடுத்த Q&A செஷனை நம்ம பார்த்துக்கலாம். சைனிங் ஆஃப் தமிழ் லைட்ஸ் ஆஃப் சேனல், நன்றி, ஜெய்ஹிந்த். மறக்காம தமிழ் லைட்ஸ் ஆஃப் சேனல் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் போன்ற பல சோஷியல் மீடியாவில் வரப்போகும் நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, அதுக்கான லிங்க் நாங்கள் கீழே கொடுக்குறோம். இனிமேல் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக ஆரம்பிக்கிறோம்.